பஞ்சபூதங்களையும் திருச்செந்தூர் முருகப்பெருமானையும் வணங்கி உங்கள் அஸ்ட்ரோ கோமதிமாவின் அன்பான இனிய வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருமணம், இன்றைக்கி வந்து சமுதாயத்தில் நமக்கு வந்து பெரிய பிரச்சனையே வந்து திருமணம் தான். திருமணம் ஆகாதவங்களுக்கு ஆகலையே அப்படின்னு ஒரு கவலை, திருமணம் ஆனவங்களுக்கு ஏண்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு ஒரு கவலை இருக்கு இல்லையா. ஏன்னா திருமணம் ஆனதுக்கப்புறம் அவ்வளோ பிரச்சனைகளை நம்ம லைஃப்பில் சந்திக்கிறது தான், அதுதான் ஒரு ரீசன் சரிங்களா. நல்லா பத்து பொருத்தம் பார்த்து பண்ணி வச்சேன், ஆனாலும் அந்த கல்யாணம் அவங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கல, இல்லை நான் எதுவுமே பார்க்கல, நான் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் ஆனால் நான் நல்லா இருக்கேன். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இப்போ இந்த சமுதாயத்தில் நிறையா இருக்குது. ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நாள், அதாவது ஒரு நாள் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். இப்போ இன்றைக்கி என்ன நட்சத்திரம், இன்றைக்கி என்ன திதி, என்ன யோகம், என்ன கரணம், இது தான் நமக்கு வந்து இந்த அஞ்சும் சேர்ந்து தான் நமக்கு பஞ்ச அங்கங்கள் சொல்லக்கூடிய பஞ்சாங்கம். இந்த ஐந்துமே நமக்கு வந்து ஒரு நாளை வந்து நம்மளை கண்ணுக்கு தெரியாமல் நம்மளை இயக்கிக்கிட்டே இருக்கக்கூடியது இந்த ஐந்தும் சரிங்களா. அப்போ இந்த நான் சொல்லுவேன், ரொம்ப நான் முக்கியமாக சொல்லுவேன் என்னென்னா, நம்ம ஒரு கோயிலுக்கு போனாலும் கூட அந்த நட்சத்திரம் அந்த நாள் நமக்கு சாதகமாக இருந்தால் தான் நம்மளுடைய பிரார்த்தனைகள் பலன் கொடுக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு நான் நிறைய விஷயங்களை நான் சொல்லியிருப்பேன். இப்போவும் நான் அதே பதிவு தான் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா, நமக்கு திருமணம் ஆன நாள் நல்ல நாளாக இருந்தால் அந்த ஜாதகம் நமக்கு ரெண்டு பேர்த்துக்குமே சரியே இல்லைனாலும் கூட அவங்களுடைய வாழ்க்கை சுபிட்சமாக போகும். ஒருத்தர் சொல்லுவாங்க, ஒரே ராசி ஒரே நட்சத்திரம், நான் கல்யாணம் பண்ணிட்டேன் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலுமே அது எனக்கு பெருசாக தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க அந்த அவங்கள அறியாமல் அந்த நாள் அவங்களுக்கு ஒரு சுபிட்சமான ஒரு நாளாக அவங்களுக்கு கண்டிப்பாக அமைச்சிருக்கும் சரிங்களா. அதுதான் அந்த திருமணம் அப்படிங்கக்கூடிய செய்யக்கூடிய நாள் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போல்லாம் நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பொண்ணு மாப்பிள்ள பார்த்துட்றாங்க, பேசிடுறாங்க, ஜாதகத்தை வந்து நம்ம பொருத்தம் பார்த்துட்றோம், சந்திரனை வச்சு தான் நம்ம பொருத்தம் பார்க்குறோம். ஏன்னா சந்திரன் மட்டும்தான் மனம் உடலுக்கு காரகன். அப்போ இந்த உடலும் மனசும் ஒன்று சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ராசியை வச்சு பொருத்தம் பார்க்குறாங்க. ஏன் ராசியை வச்சு பொருத்தம் பார்க்குறாங்க அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. அடுத்தது லக்னம், அதாவது இது ரெண்டு மனசும் உடம்பும் ஒத்து போச்சுன்னா அதுக்கப்புறம் லக்னம் ஒத்து போகுதா, ஏழாம் இடம் நல்லா இருக்கா, இவங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டா பத்தாம் இடம் நல்லா இருக்கா, தொழில் நல்லா இருக்குமா, குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் வளர்ச்சி இருக்குமா, இதெல்லாம் வந்து நம்ம அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் சரிங்களா. இப்போ ரெண்டு ஜாதகத்தை பார்த்துட்டாங்க, ரெண்டு ஜாதி சேர்த்த போகிறாங்க, கல்யாணம் பண்ண போகிறாங்க, அந்த நாள், அப்போ அந்த நாள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் சரிங்களா. முதல்ல எந்த நாளில் பண்ணலாம் அப்படிங்கிறத விட எந்த நாளில் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த நாளை நம்ம தவிர்த்துக்கலாம், மற்ற நாளில் நம்ம தாராளமாக செய்யலாம் சரிங்களா. அப்போ மேஷ ராசி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த நாள் எந்த நட்சத்திரம் எந்த லக்னத்தை அவங்க தவிர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. அப்போ நம்ம மீனராசிக்கு எந்த நாளில் திருமணம் நடக்கக்கூடாது, எந்த நட்சத்திரத்தில், அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடந்த ஒரு ரெண்டரை மணி நேரமாக நம்ம லைவ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து நம்ம மேஷ ராசியில் ஆரம்பித்து இப்போ மீனம் ராசியில் முடிக்க போகிறோம் சரிங்களா. இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் எந்த ராசி, அந்த ராசியில் பிறந்தவங்க எந்த நட்சத்திரத்தில் திருமணம் செய்யக்கூடாது, எந்த லக்னத்தில் திருமணம் செய்யக்கூடாது, எந்த நாளில் திருமணம் செய்யக்கூடாது, அப்படி செஞ்சுருந்தா அவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் இருக்கும், அதுக்கான தீர்வு, அதுக்கான வழிபாட்டு முறைகள், அதுக்கான கோயில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த பதிவில் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம புதுசாக பார்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி போயிட்டு உங்களுடைய ராசி என்னவோ அந்த ராசிக்கு உண்டானதை பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுடைய குடும்பத்தில் நாலு பேர் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நாலு ராசியில் இருப்பீங்க இல்லையா. இப்போ அவங்களுடைய திருமண வாழ்க்கையில் என்ன நடக்குது, என் தங்கச்சி இருக்கா, என் தங்கச்சி இந்த ராசியில் பிறந்திருக்கா, இந்த என் தங்கச்சி என்ன வாழ்க்கையில் பிரச்சனை நடக்குதுன்றதை நீங்களே அனலைஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் இந்த ஜோதிட ரகசியங்கள் சேனல் ஒரு சேவைக்காக, அதாவது என்னென்னா மக்களுக்கு இதெல்லாம் போய் சேரணும், மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரணும், ஜோதிடம் என்பது ஒன்றும் பெரிய விஷயமெல்லாம் இல்லை, ஒரு எளிமையான புரிதல், அது ஒரு கால கணக்கு காலகணிதம், இதை சரியாக போட்டால் சரியாக நம்ம பயனடையலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நம்மளுடைய ஜோதிட ரகசியங்கள் சேனலில் நம்மளுடைய பதிவுகள் போயிட்டுருக்கு. நிறைய நம்ம அந்த சேனலில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் நிறைய பதிவுகள் கொடுத்துட்ருக்காங்க. அது எல்லாமே உங்களுக்கு அதாவது பயனுள்ள தகவலாக தான் இருக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் வந்து தேடி எடுத்து அதுக்கான ஆராய்ச்சி பண்ணி அதுக்கான தீர்வு கொடுத்து அதில் சக்ஸஸ் ஆனவங்க ஆனதுனால மட்டும்தான் நம்மளுடைய இந்த பதிவுகள் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா. இப்போ வந்து நம்ம மீனராசிக்கு பார்க்க போகிறோம். முன்னாடி பார்க்காதவங்க முன்னாடி போய் பாருங்கள், ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள்,
முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா. ஏன்னா பிரபஞ்சத்தில் நம்ம என்ன சொல்கிறோம், எதை விதைக்கிறோமோ அதை அறுவடை செய்வோம், நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கிடைக்கும், நம்ம என்ன கேட்குறோமோ அது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா. நீங்கள் நல்ல எண்ணத்தில் நாலு பேர்த்துக்கு ஷேர் பண்ணும்போது அது அவங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அதுக்கான பலன் கிடைக்கும்போது நிச்சயமாக உங்களை ஷேர் பண்ண உங்களை தான் முதல்ல நினைப்பாங்க சரிங்களா. அவங்க எனக்கு கொடுக்கலன்னா எனக்கு இது கிடைச்சிருக்காது அப்படின்னு அவங்க நினைப்பாங்க இல்லையா, அந்த எண்ணம் உங்களை வாழ வைக்கும். எப்பவுமே என்ன சொல்கிறோம், எண்ணம் சொல் செயலால் முடிந்தவரை அனைவருக்கும் நன்மையை செய்யுங்க. இதுதான் என்னென்னா தாரக மந்திரமே அதான். நான் வந்து என்னால் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து எனக்கு அவங்களால உதவ முடியல, யாரோ ஒருத்தர் மூலிமா அவங்களுக்கு ஒரு சாப்பாடு கிடைக்கட்டும்னு நீங்கள் மனசால் நினைங்க, கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா உங்களோட எண்ணம் வேறொருத்தர் மூலிமா அவங்களோட எண்ணத்துக்கு போய் அதை வந்து செயல்படுத்தி கொடுக்கும் சரிங்களா. அதனால் உடலால் முடியல, பொருளால் முடியல அப்படின்னா எண்ணத்தாலாவது நாலு பேர் நல்லா இருக்கணும், இவங்களுக்கு இது கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த எண்ணம் உங்களை வாழ வைக்கும் சரிங்களா. அதுதான் பிரபஞ்சத்தோட இயற்கை விதி. நீங்கள் எதை கேட்குறீங்களோ அது கிடைக்கும், எதை கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் சரிங்களா. அடுத்தது மீனம். இப்போ மீன ராசிக்கு என்ன நாளில் திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ஞாயிற்றுக்கிழமை இவங்களுக்கு திருமணம் செய்யக்கூடாது, அடுத்ததாக புதன்கிழமை இவங்களுக்கு திருமணம் செய்யக்கூடாது, அடுத்த லக்னம். லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன லக்னத்தில் இவங்களுக்கு திருமணம் வைக்கக்கூடாது, அடுத்ததாக ஆறாவது லக்னமான சிம்ம லக்னத்தில் இவங்களுக்கு திருமணம் செய்யக்கூடாது, அடுத்தது ஏழாவது லக்னம் என்னங்க கன்னி லக்னம், எல்லாமே ஏழு வந்து நமக்கு வேண்டாம் சரிங்களா. அடுத்து எட்டாவது லக்னம் துலா லக்னம், அடுத்ததாக பன்னெண்டாவது லக்னம் கும்பலக்னம், இந்த அஞ்சு லக்னத்துலேயும் என்ன பண்ணக்கூடாதுங்க, திருமண நாள் தேதி நேரம் குறிக்கக்கூடாது. அடுத்தது நட்சத்திரம் இல்லைங்க, இந்த நட்சத்திரம் எனக்கு சாதகமான நட்சத்திரம் தான் ஆனால் பரவாயில்ல அப்படின்னா கண்டிப்பாக பண்ணக்கூடாது, அது ஒரு கணக்கு இருக்குது சரிங்களா. அடுத்தது நட்சத்திரம் மகம் மூலம் ஊராடம் இந்த நட்சத்திரங்களில் திருமணம் செய்யக்கூடாது, அடுத்தது உத்திரம் அவிட்டம் பூரட்டாதி ரேவதி, மக நட்சத்திரம் மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் அவிட்டு நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம், இந்த நட்சத்திரங்கள் என்ன பண்ணக்கூடாதுங்க, இவங்க திருமண தேதியை நாளை குறிக்கக்கூடாது. அப்படி ஒரு வேளை எங்களுக்கு கல்யாணம் நடந்துருச்சுங்க அப்படின்னா என்னென்ன மாதிரியான வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திப்பீங்க. இது வந்து என்னென்னா இது ஒரு ஒரு சப்ஜெக்ட் தான், இதில் இன்னும் நமக்கு என்ன நிறையா இருக்குது. நம்ம திருமணம் அப்படிங்கிறது வாழ்க்கையை என்ன பண்ணுறதுங்க, நிர்ணயம் பண்ணுகிறது, தீர்மானம் பண்ணுறது, நம்ம வாழ்க்கையாக அடுத்த கட்டத்துக்கு போவோமா இல்லை இப்படியே தான் இருப்போமா. நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், கல்யாணத்துக்கு அப்புறம் அதான் சொல்லுவாங்கள்ல கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின் அப்படின்ற ரெண்டு வாழ்க்கை இருக்குது எல்லாருக்குமே இல்லையா. கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம், கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு வரைமுறையும் அந்த இடத்துல நம்ம முன்னோர்கள் வகுத்து வச்சுருக்காங்க சரிங்களா. அந்த வரைமுறை இல்லாதனால தான் நம்ம நிறைய திருமணங்கள் தோற்று போகுது சரிங்களா. இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்படின்னா முன்னேற்றத்தில் தடை வரும், ரொம்ப வருஷம் ஆகும், ஒரு 4 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் இப்படி அந்த திசைக்கு தகுந்த மாதிரி அந்த முன்னேற்றத்தை நமக்கு என்ன பண்ணணும்னா தடையை கொடுக்கும் சரிங்களா. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பெண்கள் வந்து நான் படிப்பு வந்து தொடர்ந்து படிப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு கல்யாணம் பண்ணிக்குவாங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அங்கே படிக்கவும் முடியாது, அந்த படிப்பை நம்மளால் என்ன பண்ண முடியாது, அந்த படிப்புக்குண்டான கற்ற கல்விக்குண்டான வேலைக்கும் போக முடியாது. அந்த விஷயங்களில் கண்டிப்பாக வந்து ஒரு பிரச்சனையை கொடுக்கும், படிக்க முடியாது, படிச்சிருந்தாலும் அந்த படிப்புக்குண்டான வேலைக்கு போக முடியாமல் அந்த குடும்ப சூழ்நிலை அப்படிங்கிறது நம்மளுக்கு கட்டி போட்டாப்பில் இருக்கும் சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிலையான ஒரு வேலை, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் ஒரு நிலையான வேலைக்கு போயிட்டேன், நிலையான ஒரு தொழில் பண்ணுறேன் அப்படிங்கிறது இருக்காது. ஒன்று செய்வோம் அடுத்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அடுத்து வேறு ஒரு தொழில் பண்ணுறது, இந்த மாதிரி தொழிலில் ஒரு நிலையான தன்மையை கொடுக்காது சரிங்களா. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கணவனுக்கு, அதாவது இது வந்து மீனராசி பெண்களாக இருந்தால் கணவனுக்கு சின்ன சின்ன விபத்து, சின்ன சின்ன பிரச்சனை, அவங்களுக்கு ஒரு ஆயிலுக்கு ஒரு கண்டம், இந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும் சரிங்களா. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா
இவங்க வந்து பணம் வந்து சேர்த்து வச்சு தான் நான் வீடு கட்டணும் அப்படிங்கிற நினப்பு வச்சுருப்பாங்க. ஆனால் அது வீடு கட்டுறதுக்காக பணமும் சேர்த்து வைப்பாங்க, ஆனால் வீடு கட்ட முடியாது. அந்த வீடு கட்டுற பணத்தை எடுத்து வேறு எதுக்காவது ஒரு செலவு வர மாதிரியான சூழ்நிலை கொடுத்துரும். அப்போ அந்த வீடு கட்டுறதுல அப்படிங்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்கும் சரிங்களா. அதுக்கான காலதாமதம் இருக்கும். எப்படினாலும் கொஞ்சமாச்சும் அவங்க கடன் வாங்கி தான் அந்த வீட்டை கட்டுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா அந்த வீட்டுக்கு உண்டான அந்த பணத்தை சேமித்து வச்சாங்கன்னா அது வேறொரு வழியில் செலவாகி போயிடும் சரிங்களா. அதே மாதிரி இந்த கணவன் மனைவி அதாவது கூட பிறந்தவங்களாலேயே பிரச்சனை வருது. கல்யாணத்துக்கப்புறம் பார்த்திங்கன்னா அண்ணனால் பிரச்சனை, தம்பியால் பிரச்சனை, அக்காவால் பிரச்சனை, தங்கச்சியால் பிரச்சனை, இந்த மாதிரி உறவுகள் அதாவது சகோதர உறவுகளால் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியது இந்த இது வரும் சரிங்களா. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வாழ்க்கை துணைக்கு அதாவது மனைவிக்கு தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, சளி தொந்தரவு, இந்த மாதிரி உடல் உஷ்ணம் சார்ந்த பிரச்சனை, அந்த மாதிரி உடல் உபாதைகளை கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி கணவனுக்கும் அப்படி தான், உழை அதாவது ஓய்வே இல்லாத உழைப்பு, தூக்கம் இல்லாத ஒரு தன்மை, அதனால் ஏற்படக்கூடிய உடல் சோர்வு, கண்ணெரிச்சல், மன நிம்மதி இல்லாமல் போகிறது, இது மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும். அதனால் ரெண்டு பேத்துக்கு என்ன நடக்கும், ரெண்டு பேத்துக்கும் சண்டை அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் ரெண்டு பேத்துடைய முன்னேற்றத்தில் இவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். ஒரு படிப்பு படிக்கிறாங்க, அவங்க ஒரு படிப்பு படித்து அதுக்கான வேலைக்கு போக முடியாமல் அவங்களுக்கு ஒரு திருமணம் செய்ய முடியாது, இது மாதிரியான சூழ்நிலைகளை இந்த மீன ராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் சரிங்களா. இப்போ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது மீனராசிக்காரங்க போகக்கூடிய கோயில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மீனராசிக்காரங்க அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வர அன்னைக்கு எப்போ போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பங்குனி மாதம், அடுத்ததாக ஆடி மாதம், அடுத்ததாக கார்த்திகை மாதம் போகணும் சரிங்களா. இந்த மூன்று மாதத்தில் வரக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு 1, 5, 9 இடத்துக்கு வரும்போது நீங்கள் போனீங்கன்னா உங்களுடைய அந்த கர்ம வினையானது உங்களுக்கு நிவர்த்தியை கொடுக்கும் சரிங்களா. அந்த மாதத்தில் வரக்கூடிய ஜென்ம நட்சத்திரம் வர அன்னைக்கு எங்கே போகணும் அப்படின்னா, திருப்போரூர் பக்கத்தில் கொளத்தூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய கல்யாண ரங்கநாத பெருமாள் அந்த ஆலயத்துக்கு போய் கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒற்றுமையாக மாலை வாங்கி போட்டு சாமிக்கு அர்ச்சனை பண்ணி நைவேத்தியம் பண்ணி அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு 5 பேர்த்துக்கோ 10 பேர்த்துக்கோ சாப்பாடு தண்ணியும் தானம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் சரிங்களா. அடுத்ததாக ஒரு பரிகாரம் அப்படின்னா, இந்த விநாயகருக்கு வந்து பார்த்திங்கன்னா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழிபாடு இருக்குது தெரியும் இல்லையா. மாதம் மாதம் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு நீங்கள் ஒரு அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுக்கறது, அல்லது அவருக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது, மாலை வாங்கி கொடுக்கறது, அந்த அன்னைக்கு விநாயகருக்கு ஒரு கொழுக்கட்டையோ அல்லது சுண்டலோ ஏதாவது ஒன்று நைவேத்தியம் பண்ணி நீங்கள் அந்த அன்னைக்கு விரதம் இருந்து விநாயகருக்கு விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய விரதத்தை முடித்து நைவேத்தியம் கொடுத்துட்டு நீங்கள் விரதத்தை முடிச்சிங்க அப்படின்னா இந்த கணவன் மனைவி உறவுக்குள் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகும். இதை ஒரு 3 மாதம் நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் சரிங்களா. இதை செஞ்சுட்டு வரும்போது நிச்சயமாக உங்களுக்கு 1-6 மாதம் to 1 வருஷத்துக்குள்ளே அந்த உடல் உபாதைகள், திருமணத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், திருமண குழந்தைங்களுக்கு உண்டான பிரச்சனைகள், இது எல்லாமே உங்களுக்கு ஒரு அதுக்கான தீர்வு என்ன, அதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறது நம்ம கிடச்சிடும். இப்போ நம்ம எல்லாம் சொல்லுவோம், கோயிலுக்கு போயிட்டு வந்தால் உடனே நடக்குமானா, கடன் இருக்கும் 10 லட்சம் ரூபா கடன் இருக்கும்னா கடன் இருக்கும், கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அடுத்த நாளே கோயில் உண்டியில் தான் எடுத்துகிட்டு வரணும், அடுத்த நாளே கடன் கட்டுற மாதிரி இருந்தால் கோயில் உண்டியில் விடுவாங்களா என்ன, திருப்பதி போனால் பெருமாளை கும்பிட்டு வரையில் ஏதாவது உண்டியில் தூக்கிட்டு வந்தால் தான் கடன் கட்ட முடியும். அப்படி இல்லைங்க, அந்த 10 லட்சம் ரூபா கடனும் நமக்கு நெருக்கடிகளை கொடுக்க மாட்டாங்க. இப்போ எனக்கு இந்த மாதம் இதை கொடுத்தே தான் ஆகணும்னு நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த நெருக்கடியிலேருந்து நமக்கு தவிர்க்கப்பட்டு நமக்கான அதுக்கான அதாவது வருமானம் வர்றதுக்கான வழி கிடைக்கும். வருமானம் வந்தால் தானே கடன் கட்ட முடியும். 10,000 ரூபா சம்பாதிக்கிறேன், 20,000 ரூபா சம்பாதிச்சுன்னா நான் ஒரு கடனை கட்டுவேன். அந்த மாதிரி வருமானத்துக்கான வழிமுறைகளை அந்த தெய்வம் வழிபாடு அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக கொடுக்கும். எல்லோரும் நினச்சிக்கிறாங்க நான் போயிட்டு வந்தோன்னா அடுத்த நாள் எனக்கு கூரையை பிச்சுக்கிட்டு தெய்வம் கொட்டும் அப்படின்னு, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்மளுடைய கர்மா எப்பப்போ குறைய ஆரம்பிக்குதோ அப்போ தான் நம்மளுக்கு அதுக்கான வழி பிறக்கும், அதுக்கான நபர்கள் பிரபஞ்சத்துலேருந்து நம்மக்கிட்ட வந்து சேருவாங்க, அவங்க ஒரு ஐடியா கொடுப்பாங்க, நம்ம அந்த ஐடியாவில் போகும்போது நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கை பயணம் மிக சிறப்பான முறையில் அமையும். நீங்கள் எதை செஞ்சாலும் என்ன பண்ணணுன்னா நம்பிக்கையோடு செய்யணும். முதல்ல என்ன பண்ணுங்கள், நம்பிக்கை ரொம்ப முக்கியம். இந்த 12 ராசிக்காரங்களுக்கும் நான் இப்போ ஒரு முறை அந்த கோயிலோட போகிறதுனுடைய இதை எப்படின்னு நான் சொல்லிடுறேன் சரிங்களா. ஏன்னா ஒரு சிலர் வந்து முன்னாடி பார்த்துருக்காங்க, ஒரு சிலர் பின்னாடி பார்த்துருக்காங்க, அந்த கோயிலுடைய எப்படி போய் வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் சரிங்களா.
மேச ராசியிலேருந்து மீனராசி வரைக்கும் அவங்கவுங்களுடைய ராசியில் சூரியன் வரக்கூடிய மாதம். அடுத்தது ஐந்தாவது ராசியில் சூரியன் வரக்கூடிய மாதம். அடுத்தது ஒன்பதாவது ராசியில், ஏன்னா 1, 5, 9 என்பது தான் திரிகோணஸ்தானம். அதுதான் நீங்கள் பூர்வ புண்ணியஸ்தானம், நீங்கள் வாங்கிட்டு வந்தது, நீங்கள் செஞ்ச புண்ணியமும் அங்கே தான் இருக்குது, உங்கள் முன்னோர்கள் செஞ்ச புண்ணியமும் அங்கே தான் இருக்குது. அப்போ அதை அனுபவிக்கணும்னா ஒரு ஜாதகத்தில் அந்த 1, 5, 9 அப்படிங்கிறது நமக்கு சிறப்பாக இருக்கணும். அப்போ அந்த 1, 5, 9 எப்போ சிறப்படையும் அப்படின்னா, அந்த 1, 5, 9 சூரியன் வரக்கூடிய மாதத்தில் நீங்கள் நான் சொல்லக்கூடிய அந்த வழிபாட்டு முறைகளையும் அந்த கோயிலும் அதுக்கு உண்டான நிவர்த்திக்கு உண்டான கோயில்களுக்கும் போகணும். நான் ஒரு முறை கோயில் மட்டும் நான் சொல்லிடுறேன் சரிங்களா, ஏன்னா இப்போ கடைசியாக பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுக்கு அது பலன் கொடுக்குற மாதிரி இந்த நம்ம மீனராசியை முடிச்சுட்டு நம்ம அடுத்து அந்த கோயில் பற்றி மட்டும் நம்ம தனியாக சொல்லிடுவோம் சரிங்களா. சரி, நான் அது என்ன எழுதி போடுறேன், ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இல்லையா, ஏன்னா நம்ம வாயில் தானே சொன்னோம் அது எழுதலை. அதுக்கு மீனராசி முடிஞ்சிச்சு இல்லையா, மீனராசி முடிஞ்சிச்சு.